வணக்கம், வெல்கம் டு எ ட்ரெஷரி ஆஃப் குக்கிங் வீடியோஸ். நாகை நிம்மேஸ் வெஜ் கிச்சன், உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஷார்ட்டு டெமோ, சுவையான சமையல். இன்றைக்கி கருப்பட்டி அதாவது பனவெல்லம் எப்படி பயன்படுத்தலாம், எதற்கெல்லாம் பயன்படுத்தலான்றத ஒரு சின்ன பதிவு கொடுத்துருக்கேன். முழுமையாக பார்த்தீங்கன்னா பயன்பாடாக இருக்கும். இந்த பனவெல்லத்தை அகலமான பாத்திரத்தில் வச்சு அடிப்பகுதி மட்டும் மூழ்களுக்கு தண்ணி வைங்க, போதுமானது. இதை உடைக்க வேண்டாம், நுணுக்க வேண்டாம், இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் அடிப்பகுதி மட்டுமே மூழ்களுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போ காலையில் எடுத்தோடனே ஊற்றிட்டேன் நான். இப்போ வேலைலாம் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தானாக கரைஞ்சிருச்சு. இப்படி தண்ணியில் ஊற வச்சு தானாக கரைக்கும்பொழுது நமக்கு அடுப்பில் வச்சு அதாவது நுணுக்கி உடச்சி அடுப்பில் வச்சு கரைக்கிற டைம் மிச்சம், கேஸும் மிச்சமாகுது. அதனால் இப்படி செய்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் குப்பை திப்பி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிக்கலாம். இது வந்து பனை வெல்லம்ன்றது பனை மரத்துலேருந்து எடுக்கிற பதநீர்லேருந்து எடுத்த வெல்லம், அது காய்ச்சுவாங்க அடுப்பில் கின்றது. எல்லா வெல்லமுமே அப்படி தான் காய்ச்சி செய்கிறது, இயற்கையான முறையில் செய்வாங்க. இப்போ நம்ம இந்த திப்பி குப்பையெல்லாம் எடுத்து இந்த நம்ம வெல்லம் தண்ணீர் நமக்கு சமையலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டெய்லி நம்ம இது மாதிரி பயன்படுத்தும்போது இது மாதிரி நுணுக்கி கரைச்சி வடிகட்டிட்டு இருக்க முடியாது. அதனால் இதை மாதிரி செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் கூட செய்து வச்சுக்கலாம். இப்போ கனமான பாத்திரத்தை வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அகலமாக கனமான பாத்திரம் சிம் பண்ணுங்கள். இப்போ சிம் பண்ணிவிட்டு அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா பொங்கி வழிஞ்சிடும், இல்லை அடி பிடிச்சிரும். இப்போ ரொம்ப நேரம் இது கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்கிறது. இப்போ தண்ணியும் ரொம்ப தண்ணி குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கால் கிலோவுக்கு இந்த அளவு நான் தண்ணி இப்போ விட்டுருக்கேன்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஈரம் இல்லாத கையால் விரலை இதை எடுத்து இதை தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். ஈரமே இருக்கக்கூடாது விரல்களில். எடுத்து பிசு பிசுன்னு வந்தவொடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு நல்லா குளிர விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு எவசில்வ டப்பாலேயோ பிளாஸ்டிக் டப்பாவோ கண்ணாடி பாட்டிலோ எடுத்து நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னு கூட அவசியம் இல்லை. இன்னைக்கு கொள்ளுல கஞ்சி பண்ணியிருக்கேன், அதுக்கு இந்த கருப்பட்டி வெல்லம் பாக எடுத்து ஊற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி காஃபி போடும்போது பயன்படுத்திக்கலாம். டீ வடிகட்டிட்டு இந்த பாகு எடுத்து நம்ம எடுத்து டக்குன்னு சேர்த்துக்கலாம். ஒரு கஷாயம் போடுறீங்க, ஒரு ஹெர்பல் டீ போடும்போது, ஒரு அதாவது ஒரு களி கிண்ணி இனிப்பு பாயசம் களி. இப்போ பாருங்கள், இது வந்து நார்த்தம்பழம் ஜூஸு, ஒரு லெமன் ஜூஸு, நன்னாரி ஜூஸு, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த பாகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அன்னன்னைக்கு உடச்சி கரைக்கிற வேலை இல்லாமல் சுலபமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி கூழ் செய்வீங்க, அடை செய்வீங்க, இந்த கம்பு ராகி அடை கொழுக்கட்டை பண்ணும்போது இந்த சம்பார் அரிசிகளை கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் இந்த பாகு எடுத்து வச்சுருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த கருப்பட்டி வெல்லத்தில் செய்திருக்கேன். ஒரு முறை கருப்பட்டி வெல்லம் செய்தனா ஒரு பக்கம் உருண்டை வெள்ளம் வாங்கி பாகு அதில் இந்த மாதிரி செய்து வச்சுக்குவேன், இல்லை அச்சு வெள்ளம் வாங்கி இதே மாதிரி அதை செய்து வச்சுக்கிறது. நம்ம மாற்றி இந்த மாதிரி பாகு வெள்ளம் யூஸ் பண்ணுறோன்றதுனால சர்க்கரையை தவிர்த்துட்டு நம்ம இதை மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால இது ஈஸியாக இருக்குன்றதில் மாற்றி நம்ம எல்லாமே இதே ப்ரொசீஜரில் செய்து வச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரையும் நம்ம பயன்படுத்துகிறோம், அதுவும் நம்ம பார்த்து பிராண்டு பார்த்து வாங்கி பயன்படுத்தலாம். இப்போ இது மாதிரி நம்ம கண் கூட நம்ம செய்து வச்சுக்கிறதுனால நமக்கு ஹைஜீனாக ஹோம்லியாக செய்து வச்சுக்க முடியும். நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி கால் கிலோவோ அரை கிலோ செய்து பாதுகாப்பாக வச்சுக்கும்போது உபயோகமாக இருக்கும். நன்றி.